Hi friends, welcome to my channel. So, in this video, we will talk about the healthy and healthy. We will talk about the தலையில வந்து நிறைய முடியோட வந்து குழந்தை பிறக்கணும் அப்படினா நீங்க என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டम्स எல்லாம் வந்து சாப்பிட்டா குழந்தையோட ஹேர் growth வந்து நல்ல ஹெல்தியா வந்து வளரும் அதே மாதிரி வயித்துல வளர்ற குழந்தைக்கு தலைமுடி நல்லா வளந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கற பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா வந்து மறக்காம subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நான் எப்பலாம் வந்து वीडियोस upload பண்ணாலும் உங்களுக்கு notification காமிக்கும் நீங்க என்னோட वीडियोस வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ pregnancy timeல வந்து 14 weeks-ல இருந்து குழந்தைக்கு வந்து தலைமுடி வந்து வளர்றதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது 3rd month last-ல இருந்தோ இல்ல வந்து 4th month ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து குழந்தையோட ஹேர் வந்து growth ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ 22 weeks-ல நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பண்ணும்போது அப்ப குழந்தையோட ஹேர் growth வந்து வளர்ந்துக்கிறது வந்து நல்லா தெரியும் அது வந்து உங்களுக்கு தெரியாது ஆனா வந்து ஸ்கேன் பண்ற டாக்டருக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் சோ அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு குழந்தையோட ஐப்ரோஸ் கண் இமைகள்ல அப்புறம் வந்து அவங்க பாடியில வந்து லைட்டா வந்து முடி வளர்றதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ அந்த டைம்ல வந்து நீங்க குழந்தையோட ஹேர் growth வந்து சப்போர்ட் பண்றதுக்காக சில ஃபுட் ஐட்டम्स எல்லாம் வந்து சாப்பிட்டீங்க அப்படினா குழந்தையோட ஹேர் growth வந்து நல்லா வந்து வளரும் சோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சில சிம்டம்ஸ் கூட வந்து தெரியும் அந்த சிம்டம்ஸ் என்னென்ன அப்படினு இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன் சோ அத வச்சு வந்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் வயித்துல இருக்க குழந்தைக்கு வந்து முடி வளருதா அப்படி இல்லையா அப்படினு சொல்லிட்டு சோ நான் இப்ப சொல்ல போற சில ஃபுட் ஐட்டम्स வந்து நீங்க சாப்பிட்டா குழந்தையோட ஹேர் growth க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குழந்தையோட ஹேர் growth வந்து ப்ரோமோட் ஆகிறதுக்கு மட்டும் இல்லாம குழந்தையோட ஸ்கின் பிரைன் டெவலப்மென்ட் க்கு வந்து இந்த ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ பேபியோட ஹேர் growth ப்ரோமோட் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஃபுட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அவகேடோ சோ இந்த அவகேடோல வந்து இதுல நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல வந்து முக்கியமா வந்து விட்டமின் ஈ வந்து நிறைய இருக்கு இது ஜெனரலாவே வந்து விட்டமின் ஈ வந்து ஹேர் growth க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பர்சனலா நான் சஜஸ்ட் பண்றேன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாரும் வந்து கண்டிப்பா வந்து இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து கண்டிப்பா சாப்பிடணும் சோ இந்த ஃப்ரூட் வந்து ஸ்கின் க்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து 14 weeks-ல இருந்து 22 weeks வரைக்கும் வந்து டெய்லியும் இல்ல அப்படினா வந்து வீக்லி 3 டைம்ஸ் வந்து கண்டிப்பா சாப்பிடணும் சோ அப்படி சாப்பிட்டீங்க அப்படினா பேபியோட ஹேர் growth வந்து ரொம்பவே வந்து ஹெல்தியாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் சோ இது குழந்தைக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் வந்து ஹேர் growth வந்து நல்லா இருக்கும் சோ பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து உங்களோட டயட்ல வந்து இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது சோ செகண்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எக் சோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சொல்வாங்க கோழி முட்டை வந்து சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து முடி வளராது அப்படினலாம் வந்து சொல்வாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் எதுமே கிடையாது நீங்க அதெல்லாம் வந்து நம்ப வேண்டாம் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா எக்ல வந்து புரோட்டீன் ஒமேகா 3 விட்டமின் டி இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கு சோ இந்த ரிச் கண்டென்ட் எல்லாமே வந்து குழந்தையோட ஹேர் growth க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து டெய்லி வந்து கண்டிப்பா வந்து ஒரு எக் வந்து வேச்சு சாப்பிறது ரொம்பவே வந்து நல்லது சோ இது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்தி சோ 3rd ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நட்ஸ் சோ நட்ஸ்ல வந்து பாதாம் முந்திரி வால்நட்ஸ் உலர் திராட்சை டேட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிறதுனால குழந்தையோட ஹேர் growth வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் and ஹெல்தியாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் சோ பிரெக்னன்சி டைம்ல வந்து நட்ஸ் சாப்பிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து டெய்லி வந்து நட்ஸ் சாப்பிறது ரொம்பவே வந்து நல்லது ஆனா இத வந்து நிறைய வந்து சாப்பிட கூடாது ஒவ்வொரு நட்ஸ்லயும் ஒரு 3 to 4 தான் வந்து சாப்பிடணும் அதிகமாக வந்து சாப்பிட கூடாது அப்புறம் இதுல வந்து விட்டமின் இ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது குழந்தையோட ஹேர் growth க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ 4th ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபிஷ் சோ ஃபிஷ்ல வந்து நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு இது குழந்தையோட ஹேர் growth வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ சில பேர் வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க சோ அப்படி சாப்பிடாதவங்களும் ஃபிஷ் பிடிக்காதவங்களும் என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ் அப்படினு கூட வந்து மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு சோ அத வந்து நீங்க சாப்பிடலாம் ஆனா வந்து நீங்க அதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட வந்து ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிறது ரொம்பவே வந்து நல்லது சோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாம நீங்க எந்த ஒரு டேப்லெட்டும் வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து சாப்பிட கூடாது சோ அத வந்து மறந்துடாதீங்க சோ அதோட சேர்த்து நீங்க வந்து கிரீன் வெஜிடபிள்ஸ் கீரைகள் விட்டமின் சி இருக்கிற மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது ஆரஞ்சு பெரிய நெல்லிக்காய் கிவி ஃப்ரூட்டு ஆப்பிள் போமோகிரானேட் இதெல்லாம் கூட வந்து நீங்க டெய்லியுமே வந்து சாப்பிடலாம் சோ இதெல்லாம் சாப்பிட்டா உங்களோட இம்யூன் சிஸ்டம்மை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதுவும் இல்லாம இந்த டைம்ல வந்து என்ன பார்ட்ஸ் வந்து இந்த மந்த்ல வந்து குழந்தையோடது க்ரோ ஆகணுமோ அது வந்து கரெக்டா அண்ட் ஹெல்த்தியா வந்து வளரும் சோ லாஸ்ட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் அப்புறம் வந்து ஹெல்த்தியான எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரெக்னன்சியில் வந்து பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது அப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் எது குடித்தாலுமோ சாப்பிட்டாலுமோ கண்டிப்பாக வந்து சூடாக வந்து சாப்பிடக்கூடாது அப்புறம் காரமாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து ரொம்பவே வந்து நல்லது
ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் குழந்தையோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு குழந்தையோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 4, 5, 6 இந்த மந்த்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருக்கும், அப்படி இல்லைனா புளிப்பு ஏற்போம், இல்லைனா வந்து வாமிட்டிங் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எது சாப்பிட்டாலும் வந்து டைஜஷன் ஆகாமல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்குது அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு வந்து ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காகவும் எங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லா வளர்கிறதுக்கும் வந்து என்ன மாதிரியான டிப்ஸு, என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.